வணக்கம் நண்பர்களே. நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்தினரால் ஒரு நிகழ்வு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வானது நான் நினைக்கின்றேன் தமிழ்நாடு நாடு கடந்த அரசாங்கத்தை அங்கே தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கான ஒரு ஆரம்ப விழாவாகத்தான் இந்த விழா இருந்திருக்கிறது என்று நம்புகின்றேன். அதே வேளையில் இந்த விழாவுக்கான தலையங்கம் எவ்வாறு இடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஈழ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்கின்ற விதத்தில் அந்த தலையங்கமானது இடப்பட்டது. இதற்கு மிக முக்கிய விருந்தினராக வர இருந்தவர் யார் என்று பார்த்தீர்களாக இருந்தால் வைகோ அவர்களை அழைத்திருந்தார்கள். அந்த வைகோ அவர்களுடைய அந்த சிறிய பதாகை துண்டுகை பார்த்ததும் எனது மனதில் சற்று சலனம் தான். என்னவென்று சொன்னால், இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வதாக எனக்கு தோன்றவில்லை ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை. அதாவது ஆரம்ப காலத்தில் தலைவரோடு பயணித்து வந்த வைகோ அவர்கள் பின்பு காங்கிரஸோடும் மற்றும் திமுகவோடும் கூட்டணி சேர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தமிழர்களுக்காகவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்காகவும் தமிழீழ தேசிய போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து வந்த வைகோ அவர்கள் 2009 பின்பாக அவர் எங்களுக்கு எதிராக மாறின துரோகிகளோடும் எதிரிகளோடும் அவர் கைகோத்துக் கொண்டு பயணிக்கின்றார் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்தபடியான்தான். அதே வேளையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை கூட அவர் பன்மையாக விமர்சிக்கின்ற நபர். ஏனென்று சொன்னால், அவருடைய ஆரம்ப பின்னணியை பார்த்தீர்களாக இருந்தால், அவருடைய வம்சத்தை பார்த்தீர்களாக இருந்தால், அவரும் தமிழர் இல்லை என்கின்ற விதத்தில் அவரையும் நாங்கள் எதிர்ப்பது போன்ற ஒரு பிம்பத்தை அவரே உருவாக்கி கொண்டு நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் எதிர்த்த வண்ணம் இருக்கின்றார். இதுதான் உண்மை என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே வைகோ அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார். இந்த நிகழ்வானது முதலில் பென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திர விடுதியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததாகவும், அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில், பாருங்கள் இங்கே இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு பின்பாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், திராவிட கழகத்தினுடைய ஒரு அலுவலகத்தில் இந்த சந்திப்பை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அங்கே தியாகு மற்றும் பல பேச்சாளர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வேளையில் வைகோ அவர்கள் அங்கு வந்து பேசிவிட்டு 30 நிமிடங்கள் அவர் பேசினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த 30 நிமிடங்கள் பேசிவிட்டு அவர் சென்ற கையோடு காவல்துறையினர் அங்கே வந்து அங்கே பேசிக் கொண்டிருந்த அனைவரையும் பிடித்து அடைத்திருக்கிறார்கள். ஒரு அறையில் போட்டு அடைத்திருக்கிறார்கள். அந்த படங்களை நீங்கள் பின்னால் பார்க்கலாம். ஆகவே இந்த விடயம் சார்ந்துதான் என்னுடைய பதிவு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாடு கடந்த அரசாங்கமானது எப்பொழுதுமே தமிழ்நாட்டின் மீதோ அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீதும் ஒரு மறைமுக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எனக்கு அந்த விடயங்களை நான் ஏற்பதில்லை. ஏனென்று சொன்னால், திராவிட கட்சிகள் ஈழத்தில் எத்தனையோ மக்களை கொன்றொழித்து விட்டார்கள். இதற்கு பின்பு நம்பிக்கொண்டு அவர்கள் பின்னால் நிற்பது என்பது அல்லது அவர்கள் தான் நமக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பது என்னை பொறுத்தளவில் ஏற்றதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே நாடு கடந்த அரசாங்கத்திடம் நான் சில அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகத்தில் இருக்கின்ற நபர்களோடு நான் பேசுகின்ற வழியில் அவர்கள் சொல்கின்றபடியும், நாங்கள் திராவிட கட்சிகளை பகைக்கக்கூடாது, அவர்களும் சிறுதுறமும் பல்குத்த உதவும் என்பது போல அவர்களுடைய பேச்சானது இருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு இந்த நம்பிக்கை அவர்கள் வைத்த, அதாவது நாடு கடந்த தமிழக அரசாங்கம் திராவிட கட்சிகள் மேல் வைத்த நம்பிக்கையை செருப்பால் அடித்தது போல் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்த விடாது. அந்த கூட்டத்தை நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களை பிடித்து சிறையில் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய ஒரு பன்மத்தை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கான நாடு கடந்த அரசாங்கம் என்பது நம்பிக்கையான மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கின்ற இந்த அமைப்பை அவர்கள் அங்கு நிகழ்வுகள் செய்ய விடாது, அந்த நிகழ்வை நடத்துகின்ற நபர்களை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால், இது நாடு கடந்த அரசாங்கத்துக்கு திராவிடம் செய்த மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமும். அதே வேளையில் அங்கிருந்த ஒரு நபர் ஒருவர் எனக்கு ஒரு குரல் பதிவு ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த குரல் பதிவில் கூறியிருப்பது என்னவென்று சொன்னால், அங்கே வைகோ அவர்கள் வந்து பேசிவிட்டு சென்ற அடுத்த நொடியே அங்கே காவலர்கள் உள்ளே வந்து அனைவரையும் கைது செய்தார்கள். ஆகவே வைகோ அவர்கள் அங்கே வந்து பார்த்திருக்கின்றார். இது நாடு கடந்த அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனை. இங்கே தமிழ் தேசியம் என்கின்றது மீண்டும் வலுக்கப் போகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு திராவிடர்கள் கட்சியிடையே எதிர்ப்பை நாங்கள் சந்திக்கப் போகிறோம் என்கின்ற ரீதியில் அவர் திராவிடராக உணர்ந்து கொண்டார். ஆகவே தமிழ் தேசியவாதிகளை அவர் வெறுக்கின்றார் என்பது போல உடனடியாக சென்ற உடனே அவர்தான் அந்த காவல்துறையை அனுப்பி அவர்களை கைது செய்தார்கள் என்று கூறப்படுகிறது. இதற்கு பின்பாக ஆவது தயவு செய்து நீங்கள் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும், எம் இனத்துக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நபர்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் இவ்வாறான பழமொழிகளை சொல்லிக்கொண்டு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் அனைவருடைய உதவியையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், இவ்வாறு நீங்கள் பயணிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் எக்காலத்திலும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்லாமல், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இதைவிட பன்மடங்கு அதிகமாக வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. அதே வேளையில் அந்த கொடி நாளை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தீர்கள். அது சம்பந்தமாக சிலர் என்னுடன் கதைத்திருந்தார்கள். அந்த திகதி கூட நீங்கள் அறிவித்த திகதியை கூட மீள் பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த திகதி கூட தவறான திகதி. அது ஏற்கனவே எமது தேசிய தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திகதியில் தான் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் பேசியிருந்தார்கள். தயவு செய்து அந்த கொடி நாளை மீண்டும் நீங்கள் மீளாய்வு செய்து அந்த திகதியை, சரியான திகதியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நண்பர்களை, ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், இங்கே தமிழ் தேசியவாதிகளை திராவிட கட்சிகள் எதிர்க்கிறது என்பதற்கு இதைவிட ஆதாரம்
எதுவுமில்லை. இதே வேளையில் ஈழத்தில் இருந்து வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அதே வேளையில் வெளிநாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளாக இருக்கட்டும், அங்கு திராவிட கட்சிகளையும் திராவிட நபர்களையும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக நடக்கின்ற நபர்கள் எவரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதை இத்தோடு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. எவரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க போவதில்லை, அவர்கள் அனைவரும் எமது துரோகிகளாகத்தான் செயல்படுகிறார்கள். இங்கே உடனடியாக கேட்டவுடன் இந்த விடயங்களை யாராவது பேசினால் உடனடியாக சொல்வார்கள், இல்லை தம்பி எல்லாரையும் நாங்கள் அரவணைத்துக் கொண்டு போக வேண்டும், அப்பொழுது இந்த தமிழ் தேசியம் என்கிற பயணத்தில் எமக்கு அனைவருடைய ஆதரவும் பெற வேண்டும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் கருணாவின் ஆதரவு பெறுங்கள், டக்ளஸ் அவந்தாவின் ஆதரவு பெறுங்கள், ஏன் மகிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச இவர்கள் எல்லாருடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் பயணிக்கலாமே. ஆக மொத்தத்தில் உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது? நான் சொல்கின்றேன், நீங்கள் சமரசம் அற்று பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே முன்வைக்கின்றேன். ஏன் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுது சமரசம் அற்று நீங்கள் ஒரு முன்னிலையான ஒரு நியாயமான அமைப்பாக பயணிப்பவர்களாக இருந்தால்தான் உங்கள் பின்னால் மக்கள் ஒருங்கிணைந்து வருவார்கள். இல்லை என்று சொன்னால் எக்காலத்தில் மக்கள் உங்கள் பின்னால் வரமாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இவரோடு சமரசம் செய்து கொள்வீர்கள், நாளைக்கு அவரோடு சமரசம் செய்து கொள்வீர்கள். ஆகவே உங்களுக்கு பின்னால் வந்து நின்று இன்றைக்கு ஒருவரை எதிர்த்து விட்டால் நாளைக்கு நீங்கள் அவரை நீங்கள் அரவணைத்துக் கொண்டு செல்வீர்களாக இருந்தால் அங்கே உங்கள் பின்னால் வருபவர்கள் நம்பிக்கைத்தன்மை இழப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் பார்த்து நடக்க வேண்டும். இது நாடு கடந்த அரசாங்கத்தை மாத்திரம் நான் சொல்லவில்லை, ஏனைய அமைப்புகளையும் தான் சொல்கின்றேன். பல அமைப்புகள் மீது பல குற்றங்கள் இருக்கிறது, அந்த அமைப்புகளினுடைய குற்றங்கள் பிரச்சனைகளை சொல்வது என்னுடைய வேலை இல்லை. ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் உங்கள் ஒவ்வொரு அமைப்புகளையும் சரியான முறையில் அனைவரையும் ஒன்றிணைத்து நீங்கள் எந்த அமைப்பாக இருங்கள் ஆனால் தமிழ் தேசியம் என்று வருகின்ற வழியில் அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர வேண்டும், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நமது இனத்துக்கான விடுதலைக்காக நாங்கள் ஒன்று சேர வேண்டும், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.